அடுத்து விசேடமாக ஒரு இடம் இருக்கின்றது. முதலாவது அந்த பி அணியினருக்கான சான்றிதழ் பரிசுகள் வெற்றி கிண்ணங்கள் கிடையங்கள் வழங்க வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக நடைபெற இருக்கின்ற நிகழ்வு இதை நிகழ்வுடைய பிரதம பேச்சாளராக எப்படி அழைப்பு ஏற்றிற்கு வருகிறது கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரதம பேச்சாளருடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த உரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு வேலைக்கு அழைப்பது இதை நிகழ்வின் பிரதம பேச்சாளராக வருகின்றிருக்கின்ற அல் இமாம் அப்துல் அசீஸ் பின்வாஸ் மகளிர் அரபு கல்லூரிய விரிவுரையாளர் அஷன் இம்தியாஸ் மதனி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். இந்த உரையில் உரை நிகழ்த்துவதற்காக نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله இந்த அழகான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் மதரசாவுடைய உஸ்தாதுமார்களே, ஏற்பாட்டு குழுவினர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் அப்துல் அசீஸ் பின் பாஸ் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் கலாநிதி உஸ்தாத் அஸ்ஹர் மதனி அவர்களே, அதேபோன்று எமது அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரியின் அதிபர் அவர்களே, அல் ஹுதா அரபு கல்லூரியின் அதிபர் அவர்களே, மாவனல்லை ஷரஃபியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பிரமுகர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிள்ளைகளை மேடையேற்றி அழகு பார்க்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த ஆசைக்கு இடைநடுவே நீண்ட நேரம் உங்களை எதிர்பார்க்க வைக்காமல் மிகவும் குறுகிய நேரத்திலே எனது உரையை முடித்து கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகம் மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு தனது தூதராக அனுப்பி வைத்தான். இந்த நேரத்திலே உலகத்தில் எந்த ஒரு தனிநபராலும் எந்த ஒரு சமூகத்தாலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சியை, ஒரு சமூக சீர்திருத்த புரட்சியை கால் நூற்றாண்டு காலத்தில் அவர்கள் செய்து முடித்தார்கள். அந்த புரட்சியுடைய துவக்கத்திலே மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், அன்பு இரக்கம் என்பது என்னவென்றும் தெரியாமல் இருந்தவர்களை கால் நூற்றாண்டிலே மிக உன்னதமான ஒரு சமூகமாக, இதற்கு முன்னர் இவர்களை போன்றவர்கள் தோன்றியதுமில்லை, இதற்கு பின்னால் தோன்றப்போவதுமில்லை என்றளவுக்கு மிக உன்னதமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிந்தது. இந்த புரட்சிக்கு பின்னால் இந்த சமூகத்தை புரட்டி போட்ட ஆயுதமாக எது இருந்தது என்றால் இந்த அல் குர்ஆன் தான் இருந்தது. அல் குர்ஆனுடைய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம் என்ற இந்த வசனத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே
இரண்டு விடயங்கள் நாங்கள் மிக உன்னிப்பாக நோக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, எந்தொரு சமூகமும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், எவ்வளவு அடிமட்டத்திலே அந்த சமூகம் இருந்தாலும் உன்னதமான சிகரத்தின் உச்சிக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கல்வி என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது. கல்வியால் ஒரு சமூகம் தனியாக மாற முடியுமா என்றால், இன்று ஐரோப்பிய சமூகம் கல்வியிலே இப்போது உன்னத நிலையிலே இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பண்பாடுகள் மிக கீழ்த்தரமாக இருக்கின்றதே என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கின்றது என்றால், கல்வியால் மட்டும் முடியாது. கல்வியோடு மற்றொரு ஆயுதம் சேர வேண்டும். அது சேர்ந்தால்தான் இந்த சமூக மாற்றம் என்பது சாத்தியம் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. இக்ரா என்றால் படிப்பீராக, ஓதுவீராக. இந்த கல்வியின் மூலமாக மட்டும் முடியுமா என்றால் இல்லை. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு பெயர் கூறி படி என்ற இந்த கல்வி என்ற அந்த வாகனம் செல்ல வேண்டும். இந்த சமூகம் என்ற வாகனம் செல்ல வேண்டுமாக இருந்தால் கல்வி என்ற சக்கரமும், அதே போன்று ஆன்மீகம் என்ற இரண்டு சக்கரங்கள் ஒன்றாக சேரும் பொழுதுதான் இந்த சமூகம் என்ற வண்டி அதனுடைய சரியான பாதையிலே செல்லும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். படிக்க வேண்டும். எதை படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கூறவில்லை. தஃப்ஸீரை படிக்கலாம், ஃபிக்ஹை படிக்கலாம், விஞ்ஞானத்தை படிக்கலாம், கணிதத்தை படிக்கலாம், என்னென்ன இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் படிக்கலாம். இன்னும் பல கலைகளை உருவாக்க வேண்டுமா? உருவாக்கலாம். எதை படிக்க வேண்டும், எதை படித்தால் விமோசனம் என்று சொல்வதற்கு பதிலாக எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் வலியுறுத்துகின்றது. எந்த கல்வி ஆன்மீகத்தோடு சேர்ந்து படிக்கப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு படிக்கப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு படிக்கப்படுகின்றதோ, அந்த கல்வி நிச்சயமாக அந்த சமூகத்தை நிமிர்த்தி வைக்கும், சிகரத்தில் கொண்டு போய் வைக்கும். மாற்றமாக, கல்வி மட்டுமே ஒரு சமூகத்தை வழிநடத்துமாக என்றால் நிச்சயமாக இல்லை என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை இப்பொழுது நாங்கள் உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வாறு இறை அச்சத்தோடு, இறை நினைவோடு, ஆன்மீக உணர்வோடு ஒரு சமூகம் கல்வியை படித்தது. அது படிக்கப்பட்ட கல்வி ஆன்மீக கல்வியாகவும் இருந்தது, லௌகீக கல்வியாகவும் இருந்தது. ஆனால் படிக்கும் பொழுது இறையச்சத்தோடு படிக்கப்பட்டது. அதனால் முழு உலகையும் தன்வசப்படுத்திய ஒரு இஸ்லாமிய பொற்கால வரலாறு நமக்கு இருக்கின்றது. அதற்கு பின்னால் இந்த சமூகம் இருட்டிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள், பாதை தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு சமூகம் அந்த கல்வியை எடுத்தது, ஆன்மீகத்தை விட்டது. இதனால் இந்த உலகத்துக்கு கிடைத்த லாபம் என்னவென்றால், அச்சுறுத்தும் ஆயுதங்கள், அனாச்சாரங்கள், எப்பொழுதும் மற்றவர்களை சுரண்டி வாழ வேண்டும் என்ற அந்த தன்னாதிக்க வெறி, இது போன்ற மோசமான விளைவுகளை இந்த தனித்துவமான கல்வி, ஆன்மீகம் இல்லாத கல்வி உலகத்திலே தோற்றுவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எமது சமூகம் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால், அந்த பொற்காலத்தை நோக்கி மீண்டும் நாங்கள் பயணிக்க வேண்டுமாக இருந்தால், அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இக்ரா என்பதோடு பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் படிக்கும் பொழுது, அதன் மூலமாக மீண்டும் இந்த சமூகம் உன்னத நிலைமைக்கு வருவதற்கு தயாராகிவிடும் என்பதை நாங்கள் ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரிகளே, நாங்கள் இப்பொழுது
இந்த சமூக வலைத்தளங்களிலே சில வீடியோக்களை காணொளிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எமது உள்ளம் பதறிவிடுகின்றது. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமைக்கு எமது சமூகம் போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாடசாலை நிகழ்வுகளிலே, திருமணங்களிலே மற்றும் வைபவங்களிலே நாங்கள் இவ்வளவு காலமும் எவ்வளவு நாங்கள் பக்குவமாக பாதுகாத்து வைத்திருந்த எமது சகோதரிகளுடைய ஆட்டங்களையும் பாடல்களையும், அதே போன்று ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இருந்து படிப்பதையும் ஆடுவதையும் பார்க்கும் பொழுது, இந்த சமூகத்துக்கு இதற்கு பின்னால் ஒரு விமோசனம் இருக்கின்றதா, இந்த சமூகம் இந்த சீர்கேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கின்றதா என்ற கேள்வி நமக்குள்ளே தோன்றுகின்றது. நிச்சயமாக மீண்டும் நாங்கள் விமோசனத்துக்குரிய சமூகமாக, அந்த அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்குரிய வாரிசுகளாக நாங்கள் மாற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். எவ்வாறு முடியும் என்றால், எவ்வாறு இதைவிட மோசமான ஒரு சமூகத்தை உலகத்தில் இது போன்ற ஒரு மோசமான சமூகம் வரவில்லை என்ற அந்த சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எதன் மூலம் மாற்றினார்களோ அவ்வாறு அதன் மூலம் இந்த சமூகத்தை நாங்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை அல் குர்ஆன் நமக்கு தருகின்றது. அல் குர்ஆன் கூறுகின்றது, உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒளியும் பகிரங்கமான மிக தெட்ட தெளிவான வேதமும் வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த வேதத்தின் மூலமாக உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்துகின்றான், உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றான் என்று அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் எமக்கு வழங்கப்பட்ட ஒரு ஜகஜோதியாக இருக்கின்றது. அதன் வெளிச்சத்திலே மீண்டும் அனாச்சாரத்திலே கரை புரண்டோடக்கூடிய இந்த சமூகத்தை நாங்கள் மீண்டும் இந்த வெளிச்சத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்றால் மீண்டும் சரியான பாதையில் அது பயணிக்க தயாராகிவிடும். எவ்வாறு கொண்டு வருவது, எங்கிருந்து ஆரம்பிப்பது, யாரை வைத்து ஆரம்பிப்பது, எவ்வளவு காலம் இதற்கு எடுக்கப் போகின்றது என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கத்தான் செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆனை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பள்ளியிலே அவர்கள் மற்றவர்களுக்கு, சின்ன சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவ்வாறு இந்த குர்ஆன் போதிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. இந்த குர்ஆன் போதிக்கப்படக்கூடிய ஆரம்பத்திலே குத்தாப் என்று சொல்லப்பட்ட இந்த குர்ஆன் மதரசாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் இது பேணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த குத்தாப் என்ற இந்த குர்ஆன் மதரசாக்கள் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது இத்ராய் என்ற இந்த வசனம் இறக்கப்படுகின்றதோ அதனோடு இந்த குர்ஆன் மதரசாவுடைய வரலாறு ஆரம்பமாகின்றது. அதன் பின்னால் எப்பொழுது பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் கைது செய்யப்பட்ட அந்த முஷ்ரிக்குகள், அவர்கள் படித்தவர்களாக இருந்தவர்கள், முஸ்லிம் சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அந்த கைதிகளுக்கும் சில முஸ்லிம் சிறார்கள் ஒப்படைக்கப்பட்டார்களோ அப்போது இது வேரூன்றியது. அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாலு சஹாபாக்களை குறித்து இவர்களிடத்திலே நீங்கள் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது இது ஆழ விருட்சமாக வளர்ந்து விட்டது. வரலாறு கூறுகின்றது, ஹிஜ்ரி 20 மிஸ்ரிலே எகிப்திலே இந்த குத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆன் மதரசா காலூன்றி இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் என்றால் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது இந்த குர்ஆன் மதரசா. இந்த குர்ஆன் மதரசா இந்த உலகத்திலே சாதித்திருப்பது என்னவென்றால், வெறுமனே குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் இதன் நோக்கம் என்றால், இந்த குர்ஆன் மதரசாக்கள் அதனுடைய
பாதி இலட்சியத்தை இழந்து விட்டது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த குர்ஆன் மதரசாக்கள் அன்று முதல் தோன்றி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. மாற்றமாக குர்ஆனி ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனை ஓதக்கூடியவர்களை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனி ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த குர்ஆன் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இன்று குற்றவாளிகளாக நாங்கள் யாரையெல்லாம் கை நீட்டுகின்றோமோ அவர்கள் அனைவரும் குர்ஆன் மதரசாவுக்கு வந்து போனவர்கள்தான். அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த மார்க்க போதனைகள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்து போனவர்கள்தான் இன்று குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை ஏன் இந்த குர்ஆன் திருத்தவில்லை? இந்த குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த ஜோதியும் அல்லாஹ்வுடைய தெளிவான வேதமும் ஏன் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை? அவர்கள் ஏன் பாவிகளாக இருக்கின்றார்கள்? அவர்கள் சமூக துரோகிகளாக ஏன் மாறிவிட்டார்கள்? சமூகத்தில் குற்றம் செய்யக்கூடியவர்களாக ஏன் இனங்காடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த குர்ஆன் மதரசா குர்ஆன் ஓதக்கூடியவர்களை உருவாக்கியது, குர்ஆனிய சமூகத்தை உருவாக்குவதற்கான முனைப்புகள் முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை என்ற அந்த கவலையான கசப்பான உண்மையை நாங்கள் ஏற்றாக வேண்டும். நாங்கள் இதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்றால், இதில் மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு 60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமே தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அதை தாண்டி எதுவும் தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா, இப்பொழுது குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் குர்ஆனை படித்து அதற்கு பின்னால் அரபு கல்லூரிகளில் படித்தவர்களாக மிக திறமையானவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களால் குர்ஆனை ஓதி கொடுக்கின்றோம் என்பதற்கு அடுத்ததாக குர்ஆனிய ஒரு சமூகத்துக்கான அத்திவாரத்தை விதையை நாங்கள் விதைக்கின்றோம் என்ற நிலையை அவர்களால் ஏற்படுத்த முடியும். அது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று குர்ஆன் மதரசாக்கள் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். குர்ஆன் மதரசாவுடைய கல்வி திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். இவ்வாறு மாணவர்களுக்கு விருப்பமான ஒரு இடமாக இந்த குர்ஆன் மதரசா மாற்றப்பட வேண்டும். இந்த குர்ஆன் மதரசாவுடைய கல்வியிலே எவ்வாறு ஆசிரியர்கள் கவனம் செலுத்துகின்றார்களோ அதே போன்று சமூகமும் அந்த ஆசிரியர்களோடு நிர்வாகமாக இருக்கலாம், நலன்புரி சங்கங்களாக இருக்கலாம், நலன் விரும்பிகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த குர்ஆன் மதரசா நடத்தக்கூடிய ஆசிரியர்களோடு ஒன்றோடு ஒன்றாக தோளோடு தோளாக அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு காலத்திலே பாத்னியா என்ற ஒரு வழிகட்ட சமூகம் அரசை கூட ஆக்கிரமித்து வரக்கூடிய ஒரு கட்டத்திலே குர்ஆன் மதரசாக்கள் ஒழுங்காக இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆதிக்கம் முடக்கப்பட்டது. இஸ்லாம் மீண்டும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே செல்வதற்கு ஆரம்பித்தது. ஆகவே இந்த குர்ஆன் மதரசாக்கள் சாதித்தவைகள் எவை என்று நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், மிக அதிகமாக இந்த குர்ஆன் மதரசா சாதித்திருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் மதரசாவுடைய உலமாக்களே, முஅல்லிம்களே, குர்ஆன் மதரசாவை நாங்கள் நடத்தும் பொழுது எமக்கென ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். எமக்கு தெரியும், பாலைவன சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய உமர் முக்தார் அவர்கள் தனது நாட்டுக்காக தனது நாட்டை பாதுகாப்பதற்காக எவ்வளவு பெரும் தியாகங்களை செய்தார்கள். அந்த தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், நாட்டுப்பற்றை உருவாக்கினார்கள். எங்கே அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், இந்த குர்ஆன் மதரசாவில் தான் அதை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு முஅல்லிம்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு பார்வை இருக்க வேண்டும், ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மதரசாவுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், குறிப்பிட்ட சில காலத்திலே
குர்ஆன் மதரசாக்களை நடத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய அன்றைய அந்த சமூகத்திலே மிகப்பெரிய உலமாக்களாக இருந்தவர்கள் குர்ஆன் மதரசாவை நடத்தினார்கள். அவர்களுடைய மற்ற பணிகளோடு சேர்ந்து நடத்தினார்கள். அதன் விளைவாக மிகப்பெரிய உலமாக்கள் இந்த சமூகத்திலே உருவாகுவதற்கு இந்த குர்ஆன் மதரசாக்கள் வழிகோலி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் மதரசாக்கள் இதன் மூலமாக எமது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திலே கால் நூற்றாண்டிலே ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த குர்ஆன் மதரசாக்கள் மிக தீவிரமாக மிக வேகமாக மாற்றப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த மாற்றத்திலே மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், குர்ஆன் மதரசாக்களை நடத்தக்கூடிய முஅல்லிம்கள், அதே போன்று பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள், அவர்களுக்கு உரிய இடம் சமூகத்திலே கொடுக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு வைத்தியராக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அந்த உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு பின்னால், உங்களுடைய கனவுக்கு பின்னால் ஒரு வைத்தியர் எவ்வாறு இருப்பார் என்ற அந்த தோற்றம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது. அழகான பெருமதியான வாகனங்களிலே வந்து இறங்குவதும், அவர்களை சூழ்ந்து மக்கள் இருப்பதை பார்ப்பதும், அவர்களுடைய பணி மிக பெரிதாக போற்றப்படுவதும் என்று நாங்கள் எமது கண்ணுக்கு முன்னால் மிக அழகான அலங்காரமான ஒரு தோற்றத்தை வைத்துத்தான் எமது பிள்ளைகள் டாக்டர்களாக வேண்டும் என்ற அந்த கனவை நாங்கள் காண்கின்றோம், அந்த இலட்சியத்தை வைக்கின்றோம். அவர்கள் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஆகவே எமது பிள்ளைகள் இந்த மார்க்கத்துடைய அல்லாஹ்வுடைய தூதை எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு நல்ல இஸ்லாமிய பிரஜையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டுக்கும் எமது சமூகத்துக்கும் விசுவாசமானவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்திலே அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு சாதாரண பார்வையாக பார்க்கப்படும் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம், இந்த சமூகத்திலே இவர்களை போன்று நாம் எமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமா என்ற ஒரு மோசமான பார்வை, எதிர்மறையான பார்வை எம்மிலே தோன்றுகின்றது, எமது பிள்ளைகளிலே தோன்றுகின்றது. இதனுடைய விளைவு நாங்கள் பார்க்கின்றோம், எங்கு சென்றாலும் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அது இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றது. அந்த மார்க்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லப்படும் காலமெல்லாம் அனாச்சாரம் வளரட்டும் வளரட்டும் என்று சொல்வதை போன்றே தான் இருக்கின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, எமது பிள்ளைகளுடைய பொன்னான காலம் இளம் பருவம். அந்த இளம் பருவம் முழு உலகிலும் மார்க்கத்தை படிக்க விடாமல் ஏதோ ஒரு வழியிலே தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல காரணங்களால், பல வழிகளால் அது தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கையிலும் ஏதோ ஒரு வழியிலே அந்த குறிப்பிட்ட காலத்திலே சிறுவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை முற்று முழுதாக அது பறித்தெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, லாப நட்ட கணக்கை பார்க்கக்கூடிய நாம், வியாபாரத்திலே 5% விட்டு கொடுக்காத நாம், வியாபாரத்திலே எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்கக்கூடிய நாம், எமது பிள்ளைகளின் இந்த இளம் பிராயம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோமா? அல்லது நாங்கள் எதையோ கொடுக்கின்றோம், அதனுடைய விளைவை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சமூகமாக நாங்கள் பார்த்து, இந்த சமூகம் நாங்கள் இதிலே எவ்வளவு தூரம் வெற்றி அடைந்திருக்கின்றோம், எமது வியாபாரம் நமக்கு எவ்வளவு லாபத்தை தந்திருக்கின்றது, சமூகமாக நாங்கள் சிந்தித்து பார்த்து அதிலே எவ்வளவு லாபம் இருக்கின்றது, அதிலே எமது பிள்ளைகளை நாங்கள் எவ்வளவு தூரம், நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்கள் 5ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு வந்து 3ஆம் ஆண்டு வரைக்கும் இப்பொழுது எமது பிள்ளைகளை முழு மூச்சாக நாங்கள் அங்கே தள்ளிவிட்டோம் என்றால், இவர்களுடைய ஆன்மீகம் எங்கே, ஒழுக்கம் எங்கே, இவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றிய அறிவு எங்கே கிடைக்கப் போகின்றது? ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே நாங்கள் எமது பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதை விட இந்த சமூகம் மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமாக இருந்தால்,
ஒரு சமூகமாக இருந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த பருவம், இது குர்ஆன் மதரசாவுக்குரிய பருவம். இந்த பருவத்தில் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் அல் குர்ஆனையும் அதனுடைய வாழ்க்கை நாங்கள் அழகாக நாங்கள் போட்டுவிட்டோம் என்றால்தான் அவர்களால் எதிர்காலத்திலே இந்த இஸ்லாத்தை தாங்கி பிடிக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய எனது அன்புக்குரிய முஅல்லிம்களே, குர்ஆனை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது சபபு நுசூல்கள், அந்த குர்ஆன் வசனங்கள் ஏன், எப்பொழுது, எந்த விடயத்தில் யாருக்காக இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அந்த குர்ஆனுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த குர்ஆன் நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்து வந்திருக்கின்றது. இந்த குர்ஆன் இதற்கு பின்னாலும் வாழப்போகின்றது, வாழ வைக்கப் போகின்றது என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். அதே போன்று அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை, கதை கேட்க விருப்பமுள்ள கதை பிரியர்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கதை கதையாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த கதையில் ஏதோ ஒரு கதையுடைய அந்த முன்னுதாரணமாக நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்திலே வந்துவிடும். சிலவேளை அந்த பிள்ளைகள் வாலிபத்தை அடைந்த போது அவர்களை சுற்றிருக்கக்கூடிய இந்த மோசமான சூழலிலே அவர்கள் ஒரு யூசுஃபாக இருக்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதை தெரிந்திருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கதை தெரிந்திருந்தால், அவர்கள் கல்வியை எவ்வாறு படிக்க வேண்டும், ஒரு ஆசிரியரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் படித்துக் கொள்வார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் பையினாவை நாங்கள் அவர்களுக்கு மனனம் செய்து கொடுப்பதை விட அந்த மனதம் செய்து கொடுப்பதோடு அந்த சூரத்துல் பையினா சொல்லக்கூடிய உள தூய்மையை அவர்கள் படிக்கவில்லை என்றால் அவர்கள் சூரத்துல் பையினாவை அவர்கள் படிக்கவில்லை. தஹஜ்ஜுதிலே அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் சூரத்துல் முஸம்மிலை அவர்கள் படித்ததிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே மீண்டும் உங்களிடத்திலே நான் மிக நளினமாக கனிவாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், குர்ஆன் ஓதக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதை விட குர்ஆனி ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குவதற்காக எமது இந்த ஜாமி அபிபக்கர் இந்த பள்ளி வாயில் ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையட்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வஆஃபிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அலிமாம் அப்துல் அஜீஸ் பிபாஸ் மாமிரர்புகாரியுடைய சிறந்த விரிவுரையாளர்களில் ஒருவர் அஷேத் இம்தியாஸ் மதனி அவர்களுடைய உரைகளை கவிதர்கள். உண்மையில் இந்த அல்குர்ஆன் கல்வியினுடைய வரலாறு, அதனுடைய நோக்கம், அது எவ்வாறு பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும், அதனுடைய பிரதிபலன் என்ன என்பன போன்ற மிக ஆழமான ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் குறைந்த ஒரு அற்புதமான ஒரு உரையை இந்த ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாடமாக நினைத்துவிட்டு சென்றிருந்தார். ஏற்பாட்டு குழு சார்பாக இந்த உலகில் அவருக்கு நாங்கள் பலமான நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு